أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم தினம் ஒரு திக்கர் தினம் ஒரு துவான்ற அடிப்படையில் இன்னைக்கு உண்டான அந்த திக்கர் இன்னைக்கு உண்டான அந்த துவா எதுக்கு உண்டான துவா ஃபஸ்ட் என்ன துவா அதுனா யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக யா முகல்லிபுல் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே யா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்பித் கல்பி என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்கச் செய் அலா தீனிக்க உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்கச் செய் யா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்பித் கல்பி அலா தீனிக்க தீன் உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்கச் செய் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை சொல்லி தருவாங்க. இது எதுக்கு உண்டான துவா அப்படின்னு கேட்டால் அல்லாஹு தாலாவுடைய இந்த மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம நிலைச்சிருக்க கடைசி மவுத்து வரைக்கும் இந்த மார்க்கத்தில் நாம் நிலைச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓத சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக ரசூல்லா இந்த துவாவை கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். திருமிதி அப்படின்ற கிதாபில் 2140 ஹதீஸாக ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். திருமிதி அப்படின்ற கிதாபில் 2140 ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா அதாவது யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக அப்படின்ற துவாவை அதிகமாக ஓதுவாங்களாம். உடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டுட்டோம், நீங்கள் கொண்டு வந்த விஷயங்கள் அந்த நபித்துவம் எல்லாத்தையும் கொண்டு ஈமான் கொண்டுட்டோம், தகல் தகாஃபு அலைனா அப்படி ஈமான் கொண்டு பயமாக இருக்குதா யார சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆமா இன்னல் குலூப உள்ளங்கள் ஆகிறது, மனிதனுடைய உள்ளம் அல்லாஹு தாலாவுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. மனிதர்களுடைய உள்ளம் அல்லாஹு தாலாவுடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. யுகல்லிபுஹா கைஃபயஷா, அல்லாஹ் எப்படி நாடுறானோ அப்படி திருப்பிடுவான உள்ளத்தை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை அதிக அதிகம் கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னொரு ஹதீஸ்ல உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி தருவாங்க ஒரு விஷயத்த, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக கேட்கக்கூடிய துவா எதுன்னு கேட்டா, யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க அப்படின்னு ரசூல் அதிகமாக ரொம்ப துவாக்கள் அதிகமாக கேட்பாங்க இந்த துவாவை. அப்படியே உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா கேட்குறா, யா ரசூலல்லாஹ், மாலி அக்தரி துவாயிக்க யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ் இந்த யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க அப்படின்ற துவாவை அதிகமாக கேட்குறீங்களா, என்ன ஆச்சு யார சொல்லல அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு ஸலமாவே, அல்லாஹு தாலாவுடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய உள்ளத்தை வச்சிருக்கிறான். ஃபமன் ஷா அக்காம அல்லாஹு தாலா நான் தீன்லேயே நிலைச்சிருக்க வைப்பான். வமன் ஷா அசாக, அல்லாஹு தாலா ஒரு மனுஷனுடைய நான் தீன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தாலா நாடிட்டான்னு சொன்னா அப்படியே தீனை விட்டு வெளியேற்றிடுவான், தீன்ல இருந்து புரட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா உன்னை கேள்விப்பட்டிருப்போம், ரப்பனா லா துஜிக குலூபனா பஅதா இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப் அப்படின்ற ஒரு ஆயத்து இருக்குது. மூணாவது சூராவில் எட்டாவது ஆயத்தா இந்த ஆயத்து வரும். ரப்பனா லா துஸீக குலூபனா பாதே இது ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப், அதாவது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை யார தீன்ல இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நாடுறானோ அவருடைய உள்ளம் தீன்ல நினைச்சிருக்கும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நாடிட்டானோ அவருடைய உள்ளத்தை புரட்டி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இந்த துவாவை யாழ்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னை உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய்வாயாக, யா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்பித் நிலைத்திருக்க செய் கல்வி என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய் அலா தீனிக்க உன்னுடைய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே ஈமானிலேயே இந்த உள்ளத்தை நிலைத்திருக்க செய் அப்படின்ற துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க.